அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசிரியர் பொதுமாறுதல் கலந்தாய்வு 2023 திட்டமிட்டபடி இந்த பொதுமாறுதல் கலந்தாய்வு நடைபெறுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும். நேற்று தினம் பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆர்டரை வச்சு நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஆல்மோஸ்ட் எல்லா டீச்சர்ஸ் குரூப்லேயுமே இது சம்மந்தமாக நியூஸ் வந்திருக்கும். ஆசிரியர் பொதுமாறுதல் கலந்தாய்வு 15/6/2023 வரைக்கும் ஒட்டுமொத்தமாக தடை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்மளுக்கு டிஇஇ அதாவது தொடக்க கல்வித்துறைக்கு மட்டும்தான் தடை வச்சுருக்காங்க. இந்த ப்ரொமோஷனுக்கு வந்து டெட்டு அது நம்மளுக்கு அவங்க கேஸ் டீட்டில் ஆல்மோஸ்ட் படித்து பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அதனால் இது வந்து டிஇக்கு மட்டும்தான் பொருந்தும். மற்ற எல்லாத்துக்குமே வழக்கம் போல் ஏற்கனவே என்ன டேட்டு சொன்னாங்களோ அதன் அடிப்படையில் நடைபெறப்போகுதுன்னு நம்மளுக்கு கிடைச்ச தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் திங்கக்கிழமை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக ஹெச்எம் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடந்துச்சுனாலே ஆல்மோஸ்ட் ஆனால் 100% வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோருமே அதற்கு வந்து தயார் நிலையில் இருங்க. அதே போல் சீனியாரிட்டி சேலஞ்சுன்னு நம்மளுக்கு ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. சீனியாரிட்டி லிஸ்ட்டு வந்து ஆர்டர் படி வரல, நம்மளுக்கு சீனியாரிட்டி சேலஞ்சுன்னு இருக்குது. அதில் வந்து நம்ம சப்ஜெக்ட் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கும். அதில் நம்ம மாவட்டத்தில் வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னே, ஒரு 125 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் யாருக்கு ரிஜெக்டட்னா அதுலேயே வருது. ஆனால் அது வந்து நம்பர் சரியாக இல்லை. நம்மளுக்கு கரெக்டாக சீனியாரிட்டி நம்ம சப்ஜெக்ட்டு பார்த்தோன்னா நம்பர்லாம் மாறி இருக்குது. அது வந்து கரெக்டான முறையில் விடலை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் 10 மணியிலிருந்து 3 மணிக்குள்ளார் இது எல்லாமே சரி செஞ்சு கண்டிப்பாக சரி செய்து விடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. எம்எஸ் நம்ம இண்டிவிஜுவல் லாகின் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி பாருங்கள். நம்மளுக்கு அடிஷ்னலாக கொடுப்பாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்ருப்போம். நம்மளுக்கு வந்ததுனாலும் கூட உடனடியாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் திட்டமிட்டபடி அந்த ஏற்கனவே குறிப்பிட்ட தேதியில் வந்து ஆசிரியர் பொதுமாறுதல் கலந்தாய்வு டிஇஇ அதாவது எலிமெண்ட்ரி எஜுகேஷன் தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே நடைபெறும்னு தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், கண்டிப்பாக 1-2 நாட்கள் நம்மளுக்கு முழுமையான தகவல் வந்து கிடைச்சிரும். இப்போ கிடைச்சிருக்க தகவல் படி ஆசிரியர் பொதுமாறுதல் கலந்தாய்வு தொடக்க கல்வித்துறையை தவிர்த்து மீதமுள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்டு எல்லா கவுன்சிலிங்குமே குறிப்பிடப்பட்ட தேதியில் நடைபெறும்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு இந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டும் இன்றைக்கு உள்ளார அது சரியான முறையில் நம்மளுக்கு வந்து வெளியிட்டுருவாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் நன்றி.